இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் நிறுவனத்துலேருந்து கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்ற ரோலுக்காக ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த நிறுவனத்துலேருந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவா அப்படின்னு பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் இருக்க பேக்கங்க பிரிச்சுக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் அவுட் ஆகும். இப்போ நம்ம டீடைல்ஸ் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஸோ HCL ஃப்ரெஷர்ஸ் வந்து ஹையர் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஜிஇடி அப்படின்றது தான் ரோல். ஸோ இதில் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 0 to 1 இயர்ஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை 1 இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேரியஸ் சிட்டிஸில் கொடுத்துருக்காங்க. நொய்டா, சென்னை அண்ட் பெங்களூர் லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. அண்டு சேலரியை பொறுத்த வரைக்கும் 4.25 லேக்ஸ் பர் ஆனம் அப்படின்றது உங்களுக்கான சேலரியாக இருக்கும். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ரோல் வந்து ஜிஇடி அப்படின்ற ரோல். பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் ஜாப் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜாயினிங் லொக்கேஷன் பேன் இந்தியா, உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன், பட் பேன் இந்தியா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸ் அப்படி வந்து பார்க்கும்போது யூஜி அண்ட் பிஜி கிராஜுவேட்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். யூஜியில் வந்து பிஇ பிடெக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வித் 70% மார்க் வந்து இன் அபவ் 10th, 12th அண்ட் யூஜி டிகிரி, தென் யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் த ரிக்குயர்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆல் சர்க்கியூட்டல் பிரான்ச்சஸ் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பிஇ பிடெக்கில் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி டிபார்ட்மெண்ட், இசிஇ டிபார்ட்மெண்ட், இஐஇ, நெக்ஸ்ட் வந்து IEEE, இடிசி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மஸ்ட் பிலாங் டு இன்ஜினியரிங் பாஸ்ட் அவுட் பேச்சஸ் ஆன் 2020, 2021 அண்ட் 2022 பாஸ்ட் அவுட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எம்சிஏ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 65% அண்ட் அபவ் இன் அகாடமிக்ஸ் ஃப்ரம் 10th, 12th யூஜி அண்ட் பிஜி. ஸோ எம்சிஏ பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஷுட் பி ஃப்ளெக்சிபிள் டு ஒர்க் அவுட் ஆஃப் எனி லொக்கேஷன் இன் இந்தியா அண்ட் கம்ஃபர்டபுள் டு ஒர்க் இன் எனி ஷிஃப்ட் டைமிங்ஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தா நீட் டு பி சைன் ஃபார் 12 மந்த், அதாவது 1 இயருக்கு வந்து இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க. அந்த சர்வீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக நான் வந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து சைன் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 1 ரவுண்ட் ஆஃப் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் டைரக்ட் HR இன்டர்வியூ வில் பி கண்டக்டட் ஃபார் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் கிளியர் தி கேண்டிடேட்ஸ். யாரெல்லாம் வந்து டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் வந்து ரவுண்ட் 1 கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அவங்களாம் வந்து பார்த்தா HR இன்டர்வியூக்கு நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுவீங்க. அதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கிடைக்கும். சிடிசி ஆஃபர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 4.25 லேக்ஸ் பிராணம் அப்படின்றது உங்களுக்கான சேலரியாக இருக்கும். ஸோ இந்த HCL வந்து இந்த ஒரு ஜாப் அப்டேட் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராம் பேஸ்ட் ட்ரைனிங் ஃபீஸ் அதெல்லாமே எதுவும் கிடையாது. பேசிக்காக HCL நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் நிறைய வந்து ட்ரைனிங் பேஸ்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டைம் ஜாப் வந்து சில ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணி HCL வந்து பண்ணுறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த ஜாப் அப்டேட் வந்து கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, அதில் கிளியர் ஆனவொடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாபில் ஜாயின் பண்ண போகிறீங்க. இதுதான் இல்லை நடுவில் எந்த ஒரு ஃபீஸு அதெல்லாமே எதுவும் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் நேம், மிடில் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி கொடுக்க சொல்லியிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த், ரெசிடென்ஷியல் அட்ரஸ், நெக்ஸ்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி அண்ட் ஸ்டேட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, என்ன ஸ்டேட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஜிப் கோட், கண்ட்ரி, காண்டாக்ட் நம்பர், நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர், நேஷனாலிட்டி, அதுக்கப்புறம் ஜெண்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. 10th பாஸ்ட் அவுட் இயர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 10th எவ்வளோ ஸ்கோரு அண்ட் 12th வந்து பாஸ்ட் அவுட் அண்ட் ஸ்கோரு, நெக்ஸ்ட்டு 12th எவ்வளோ பர்சன்டேஜ் அண்ட் யூஜி காலேஜோட நேம். ஸோ நீங்கள் வந்து யூஜி டிகிரி வந்து எந்த காலேஜில் பண்ணீங்க, அப்புறம் யூஜி என்ன டிகிரி பண்ணீங்க, பிஇ பிடெக் பண்ணிங்களா, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி ஸ்பெஷலைசேஷன் என்ன டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து மென்ஷன் யுவர் யூஜி ஸ்பெஷலைசேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யூஜி பாஸ்ட் அவுட் இயர் 2020 இல்லை 2021 2022 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் யூஜியில் பர்சன்டேஜ் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. பர்சன்டேஜ் கூடவே நீங்கள் சிஜிபியும் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா சிஜிபியும் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஹையஸ்ட் கிராஜுவேஷன் வந்து நீங்கள் யூஜி மட்டும்தான் பண்ணியிருக்கீங்களா இல்லை பிஜி வரைக்கும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இதில் ரொம்ப காம்ப்ளெக்ஸிட்டியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. பேசிக்காக இன்ஃபர்மேஷனை கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அடுத்த ஜேபி சைனிங் ஆஃப்.